நான் உங்கள் டிக்டா கௌசி யாதவ். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. வழக்கம் போல தங்கள் தொழிலை செய்ய சென்று விட்டார்களாம். இடைச்சி அம்மாள் மண் பானையில் தயிரையும் மோரையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். மண் பானையில் இடைச்சி அம்மன் தயிர் மோரை எடுத்து சென்றதற்கு பிறகு கணவன் பரதேசி கோனாரும் ஆடுகளை மேய்க்க சென்று விட்டாராம். இந்த வேளையிலே விளையாடிக் கொண்டிருந்த அனைத்து குழந்தைகளிலும் ஒரே ஒரு குழந்தைக்கு தான் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அந்த குழந்தைதான் நமது இடைச்சி அம்மாளின் ஏழாவது குழந்தை. அவள் பெயர்தான் கல்யாணி என்று நம்பப்படுகிறது. இந்த தவளம் குழந்தைக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டதால் தன்னால் வாயால் சொல்ல முடியவில்லை. பிறரால் அதை உணரவும் முடியவில்லை. அருகில் இருந்த தாய்மார்களும் இதை உணர முடியவில்லை. ஆடவர்களும் இதை உணர முடியவில்லை. தவளம் குழந்தை தண்ணீர் தாகத்தோடு அழுத குழந்தை அழுதபடியே அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறது. அழுத குழந்தையின் தண்ணீர் தாகத்தை தீர்க்க யாரும் முன்வரவில்லை. தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி குழந்தை தவித்தபடியே அலைகிறது. தவண்டு வந்த குழந்தை ஓர் தண்ணீர் கிணற்றை கண்டது. இடைச்சி ஊரணியில் இருக்கக்கூடிய அந்த கிணறை கண்டது. தண்ணீர் கிணற்றை கண்ட அந்த தவித்த குழந்தை தவளும் குழந்தையானது சற்று குனிந்தால் நாம் தண்ணீர் குடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு கிணற்றுக்குள் இருக்கின்ற தண்ணீரை சற்று குடிப்பதற்காக குழந்தை சற்று குனிகிறது. குனிந்த குழந்தையின் கால் வாரியது. இடறிய குழந்தை கிணற்றுக்குள்ளே விழுந்தது. தவண்டு வந்த பெண் மகளே, தவறி விழுந்தாயோ? தவறி கிணற்றில் விழுந்ததாலே தவிக்குதம்மா மனது. தந்தை தாயை தவிக்க விட்டு தனியாக போறாயோ மக்களை தவிக்க விட்டு மாண்டு போக நினைத்ததென்ன அம்மா? மறைந்தாயோ? வரலாறு தொடரும்.